அந்த ஜப்பான் விவசாயி மசானோபு ஃபுகுஓகா சொன்னாரு, நானும் என் தோட்டத்து பூச்சி நண்பர்களுமாக சேர்ந்து பூச்சி தாக்காத ஒரு நெல் ரகத்தை கண்டுபிடித்து விட்டோம்னு சொன்னார். நிறைய பூச்சிகள் வந்து அவருடைய பயிரில் இருக்கிற கதிரெல்லாம் தின்ன போது அந்த பூச்சிகள் திங்காத கதிர் ரெண்டு இருந்தது, அளவைகளை எடுத்து அதை கசக்கி அதை காய வச்சு பாதுகாத்து மறுபடியும் விதைச்சு அவன் ஒரு விதையை உண்டு பண்ணான். அப்ப எதை வச்சு உண்டு பண்ணோம், அந்த பூச்சிகள் அடையாளம் காட்டின இந்த கதிர்கள் பூச்சி தாக்காத ரகங்கள். ஆந்திராவில 3000 விவசாயிகள் பருத்தி பயிர் பண்ணியிருந்தாங்க, அந்த பருத்தி காய அமெரிக்க காய்ப்புழு வந்து தின்னுது. அமெரிக்க காய்ப்புழுவுக்கும் இந்திய காய்ப்புழுவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பருத்தியில இந்திய காய்ப்புழு என்ன செய்யுது, அந்த பருத்தி காய்க்குள்ள ஒரு உற்பத்தி ஆகி 4 அறையில ஒரு அறையை மட்டும் சாப்பிட்டு பஞ்சு வெடிக்கும் போது அது பறவையா வெளியில வரும். ஆனா அமெரிக்க காய்ப்புழு பாதி உடம்ப வெளியில வச்சுக்கிட்டு பாதி உடம்ப மட்டும் காய்க்குள்ள விட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு அடுத்த காயை திங்கிறதுக்கு போகுது. இந்த காய்ப்புழுவை எந்த நஞ்சையும் தெளித்து கட்டுப்படுத்த முடியாத அந்த 3000 விவசாயிகள் வீட்டில் மிச்சம் வச்சிருந்த அந்த கொஞ்சம் அந்த நஞ்சை எடுத்து குடிச்சாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. இவைகள் பூச்சிக்கொல்லிகளே இல்லை, இவைகள் ஆட்கொல்லிகள். பூச்சி சாவல, ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய நெல் நஞ்சாச்சு, கோதுமை நஞ்சாச்சு, தக்காளி நஞ்சாச்சு, கத்திரிக்காய் நஞ்சாச்சு, வெண்டைக்காய் நஞ்சாச்சு, நம்மளுடைய திராட்சை பழம் நஞ்சாச்சு, ஆரஞ்சு பழம் நஞ்சாச்சு, நஞ்சுகளையே சாப்பிட்டு நாம எல்லாம் அளப்பரிய நோய்களுக்கு ஆளாகி மருந்து கடைகள்ல நம்ம சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் செலவழிக்கிறோம், மருத்துவமனைகள்ல போய் படுத்துக்கிறோம், நம்ம சாவரவர்களும் நோயாளிகளாகவே இருக்கிறோம். இந்திய மக்கள் தொகை எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை, எனக்கு லாபம் வேணும்னு நினைச்ச அந்த முதலாளிகளுடைய லாபத்தை வந்து அதிகரிப்பதற்காகவே இவைகள் பூச்சிக்கொல்லிகள் என்ற பெயர்ல விற்கப்படுகிறது. ஐயா, இன்னைக்கு நம்ம உணவு முறையால நம்ம குடிக்கிற தாய்ப்பாலே இன்னைக்கு நச்சா மாறி இருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி நமது நமக்கு இந்த மண், நம்மளுடைய மண் வளம் வந்து இன்னைக்கு மலடாய் போயிருக்கிறதுக்கு காரணம் என்னங்கய்யா? பாரதியார் வெள்ளக்காரன் ஆண்டுகிட்டு இருந்த போது ஒரு பாட்டு எழுதுறான். அந்த பாட்டுல என்ன சொன்னா, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வமெல்லாம் உண்டு, உண்மை சொல்வார்க்கோ எழுதறிய பெருங்கொடுமை சிறை உண்டு, தூக்குண்டே இறப்பது உண்டு. ஆனா வெள்ளைக்காரர்கள் போன பிறகு நம்மளுடைய சுற்றத்தார்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் இதே தான் நடந்தது. கடந்த 66 ஆண்டுகளாக பொய்யையே தொழுது எவன் அடிமை செய்யறானோ அவனுக்கே செல்வம் எல்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கு. அதுல மிகப்பெரிய பொய்யி இந்த ஃபெர்டிலைசர்னு ஒன்னு கொடுத்தா பாருங்க, அதான் மிகப்பெரிய பொய்யி. பச்சை புரட்சி வேணும்னு அன்னைக்கு உணவு அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் சொல்லும் போது பிரதம மந்திரிக்கு பக்கத்தில் இருந்த சகரெட்டி சொல்லியிருக்கிறாரு, எதுக்குங்க அதெல்லாம் வேணும், நம்ம கையில போதிய அளவு பணமும் இல்லை, கடன் வாங்கி இதெல்லாம் எதுக்கு இறக்குமதி பண்ணணும், ஒவ்வொரு விவசாயிக்கும் 1 கிலோ அகத்தி விதை கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்கிறார். அந்த அகத்தி செடியோட வேர்ல தங்கி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத உயிர் என்ன செய்யுது, காற்றுல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து அதை வேர்ல முடிச்சு முட்டா உருண்ட உருண்டையா சேர்த்து வச்சிருந்தா தான் யூரியா. அப்ப நம்ம அகத்தி செடி வந்து ஒரு ஃபெர்டிலைசர் பிளான்ட், ஃபெர்டிலைசர்னா வளம் தருவது, பிளான்ட்னா செடி. ஒரு காங்கிரீட்ல கூடாரத்தை கட்டிக்கிட்டு அதை ஃபெர்டிலைசர் பிளான்ட்ங்கிறா அங்கதான் போய் அகத்தி செடியை நட்டா அந்த பூமி வளமாவது, யூரியாவையோ டிஏபியோ மண்ணில் போட்டா அங்க இருக்கிற உயிரெல்லாம் சாவுது. அது ஸ்டெரிலைசர், இருக்கிற உயிரை கொல்றது. ஸ்டெரிலைசர் ஃபெர்டிலைசர் தலையில கட்டினா பாருங்க, அந்த மாயத்துல மயங்கி நம்ம எல்லாத்தையும் இந்த பூமியை சாவடிச்சா இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் தனக்கு அடிமையாக்கிட முடியும் அப்படின்னு அமெரிக்க பன்னாட்டு கம்பெனிகள் நினைக்குது. இங்க இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்கிறாங்க, ஆகையினால நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டீங்க.